ஹே காய்ஸ், நான் உங்கள் அனந்த். என்னடா இவ்வளோ கூட்டத்தை எங்கேயோ காமிச்சிட்ருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். அந்த திருவிழா எப்படி இருக்குன்றத கண்டினியூவாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், டக்கராக இருக்கும். ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆனந்த். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, எங்கள் ஊரில் இருக்க ஒரு திருவிழாவுக்கு தாங்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா கூட்டத்தை? திருவிழாவோட பேர் ஆற்று திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவலுங்க. பொங்கல் டைமில் எல்லா வருடமும் ரொம்பவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு டைம் தான் அது, இந்த டைம்னு நம்ம சொல்லலாம். பொங்கல் டைமில் ஆக்சுவலி பொங்கலில் அஞ்சு நாள் வரும்ல, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கருநாள், வெறுநாள், திருநாள்னு சொல்லுவாங்க. அந்த திருநாள் அன்றைக்கி நடக்கிற இந்த ஃபெஸ்டிவல் தாங்க எங்கள் ஊரில் ஒரு மாசான ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஆக்சுவலி என்ன நடக்குன்னா, திருவண்ணாமலை கோவிலில் இருக்க அண்ணாமலையார் அண்ட் உண்ணாமலை அம்மன் இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்க தென்பெண்ணை ஆற்றில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையார் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டத்தில் இருக்க எல்லா பெரிய கோவில்கள்ல இருந்தும் சாமிங்க அந்த டைமுக்கு அந்த ஆற்றுக்கு வருவாங்க. வந்து அப்போது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே நின்று எல்லா சாமியும் ஒன்றா வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஆற்று திருவிழான்னு சொல்லுவாங்க. இது அப்போயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி இப்போ வேறு லெவலில் ஆயிடுச்சுங்க. எல்லா வருஷமும் பல கூட்டம், எக்கச்சக்கமான பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் தாங்க இந்த ஃபெஸ்டிவல். ஓகேங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும்ல, நம்ம பேசினா மட்டும் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கரும்பு கடை ஜூஸ் வரைக்கும், கவரிங் செயின் வரைக்கும் எல்லாமே இருக்கும். பொண்ணு மட்டும் நல்லா இல்ல. ஆனா ஒரு பொண்ணு கூட நல்லா இல்ல, சத்தியமா நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு தாவணி போடுற சீனால நல்லா, எது பார்த்தாலும் விட்டுட்டு பார்க்க கூடாது, கூப்பிட்டு பாக்கணும். ஓகேவா? நானே கூட பாப்பேன்ல. என்னடா ஸ்லோவா போயிருந்தவங்க அவ்வளவு வேகமா போறாங்க? ஒண்ணு இல்லைங்க, வீடியோ முழுசா போகணும்னா கிட்டத்தட்ட அது ஹாஃப் அன் அவர் கிராஷ் பண்ணுது. ஹாஃப் அன் அவராக பேசிகிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும்ல, அதுக்காக தாங்க கொஞ்சம் வீடியோ ஓட்டிட்டேன். ஆனால் இந்த ஆத்திருவிழாவை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஊர்லேருந்து இங்கே வருவாங்கங்க. இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க நிறைய ஊர்லேருந்து இங்கே வருவாங்க. அந்த மாதிரி எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம். நிறைய முக்காவாசி பசங்க தான் வருவாங்க, பொண்ணுங்களும் நிறைய பேர் வருவாங்க. ஓரளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்குங்க, செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சாமியை கும்பிட்டுட்டு இங்கே அதே மாதிரி எல்லா கேம்ஸும் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். மேபி நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஊருன்ட்டு. ஆனால் வருஷத்தில் இந்த ஒரு நாள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆத்திருவிழா போனோன்னே வெயிட் பண்ணுவோம் நாங்களாம், அந்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்லாம் இருக்குங்க. பொங்கலை செலிப்ரேட் பண்ணது இந்த ஃபினிஷிங் டேட்டோட செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி செமையாக இருக்குங்க உண்மையாக. ஒரே மாசம் இன்கம் வந்து அண்டா கட்டி வைக்கிறீங்க.
அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க விளையாடுற வரைக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக செம ஜாலியாக இருக்குங்க. எல்லாமே இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் விட்டு போயிருப்பாங்கல்ல, இங்கே போனால் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம்னு சொல்லலாங்க. எங்கள் ஊரில் இருக்க எங்கள் பசங்களில் எல்லாருக்குமே இந்த ஆத்திருவான்றது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஒரு வேறு லெவல் ஸ்பெஷலாக இருக்குங்க. ஆனால் என்ன, நான் பொறுத்து ஒரு 5 o'clock மேலே ஆகிடுச்சு, ஆனாலும் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இருந்தாலும் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் உண்மையாக. இங்கே பாருங்கள் இங்கே நிறைய கேம்ஸ் இருக்கும், வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏ திரிசா வரியா, நான் வண்டி ஓட்டலாம். தப்பு என்னடா நியாயம் மச்சான், எனக்கு குதிரைலாம் பின்னாடி வச்சுக்கிறானே பரவாயில்லை. தண்ணியே கம்மியாச்சா பாப்பு தண்ணியில் தெளிவுறாடி சாமி கிட்ட போய் பாத்துறது வழிய பானிபுரி பானிபுரி வரிக்கு நல்லா இருக்குல்ல.
பேண்ட் எல்லாமே. நாங்கள் எங்கள் ஆட்டத்தெல்லாம் போட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனா ரொம்ப இருட்டிச்சுங்க. அதனால் கேமரா ஓரளவுக்குலாம் தெரியல. அப்புறம் கடைசியில் சாமியை கும்பிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக போனோம். ஆனால் கிட்ட போக விட மாட்டாங்க. கிட்ட ரொம்ப போனோம்னா ரொம்ப க்யூ அதிகமாக இருக்கும். நம்ம லைனில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலங்க. எப்பயும் போல் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். வேடிக்கை பார்க்குறது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். எல்லா சாமியும் இருக்கியா? ஜோதி பரா. ஆமா, எல்லா சாமியுமே இருக்கும்டா. ஏய், சென்ட்ரலுக்கு தாங்க அருணாச்சலேஸ்வரர். ஆமா, அதானே. ஏய், திருக்கோவில் அருணாச்சலேஸ்வரர். அது நம்ம சாமி உள்ள இருக்கு. உள்ள இருக்கா? மெயின் தான் நம்மளுது. அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க? இல்ல இல்ல, நாளை எப்படி வரதான். மாமலையார் கோவில். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கே ஆத்தனாக்கு வர ஹைலைட்டே இதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, வாங்க போகலாம். பிளாக் பாருங்க, இவ்வளோ கஷ்டப்படுவோம் பிளாக் போடுறாங்க. நல்லா இருக்குப்பா அந்த லைட்லாம். என்னடா இவங்க சம்மந்தமே நம்ம லைட்டு காமிச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? பொண்ணுங்க, அதை பொண்ணுங்க தலையில் மாற்ற வர லைட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சும்மா ஜிக்கு ஜிக்குன்னு புதுசா நல்லா இருந்துச்சு. அதான் பார்த்துருக்கோம், நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்படியே மேலே போய் நின்று இந்த பாலத்து மேலே நின்று அந்த வியூவை காமிச்சிடலான்றது வேற மேலே வந்தேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி சம்மந்த சம்மந்தமான வீடியோலாம் போடுவேன். கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.